இந்த இருபதாவது சங்கீதத்தில் பதினேழு வாசிக்கலாம் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கற்றுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் லேலுயா நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தரை அவருடைய நாமத்தை கொண்டு என்னை பாராட்டுகிறோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எப்படியாச்சும் பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வந்துடணும்னு உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசை இருக்கா எல்லாருக்குமே ஆசை இருக்குது எங்கேயாவது போகணுன்னு ஆசை இருக்குது இப்போ எங்கேயாவது போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு வாகனத்தை பிடிக்கணும் இல்லையா ஏதாவது ஒரு வாகனத்தை பிடிக்கணும் அந்த வாகனத்தில் ஏறி உக்காரணும் அதுக்கப்புறம் தான் நாம் போகவே முடியும் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஒரு பெரிய பண தேவை நமக்கு இருக்கு ஒரு நல்ல மனுஷன் எங்கேருந்தோ வந்து என்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுற இந்தா அப்படின்னு ஒரு எனக்கு தேவையான பணத்தை எனக்கு கொடுத்துட்டாக்கா எனக்கு நான் ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடச்சிருச்சு இல்லையா எனக்கு எதிர்பார்த்த காசு கிடச்சிருச்சுங்க இன்றைக்கு நாம் புறப்பட்டு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய வாகனம் ரொம்ப பெருசா இப்போ நான் இறங்கிட்டேன் நேராக போய் என்ன பண்ணிட்டேன் பெங்களூரில் இறங்கிட்டாங்க பெங்களூருக்கு நான் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஃப்ளைட்டை திரும்பி பார்த்து ஓ ஃப்ளைட்டு ஒன்னாலதாயா நான் வந்து சேர்ந்தேன்னு ஃப்ளைட்டை பார்த்து கை கொண்டு வண்ணா எதா பண்ணுவேண்ணா பண்ண மாட்டேன் ஏன் அவசரத்துக்கு ஒருத்தர் வந்து உதவி செஞ்சிட்டாரு அவரை பார்த்து ஐயா நீங்கள் தாயா எனக்கு இந்த நேரத்தில் சாமி அப்படின்னு சொல்ல போகிறேண்ணா ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா பணம் கொடுத்தவரை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ கோபம் வரும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு போய் உனக்கு என்ன தெரியும் அந்த தம்பியை பத்தி எவ்வளோ தங்கமான தம்பி தெரியுமா எவ்வளோ நல்ல அண்ணன் தெரியுமா அவரு அந்த அக்கா எவ்வளோ நல்லவங்க தெரியுமே நீ சொல்லதெல்லாம் போய் போய் வரைஞ்சு கட்டி நிற்போம் ஆனா உடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு என்றைக்காவது அவரை மேன்மை பாராட்டுருக்கிறோமா எது மேன்மை பாராட்டுதல் எது மேன்மை பாராட்டுதல் மேன்மை பாராட்டுறது நல்லது ஆனால் யாரை மேன்மை பாராட்டுறது தான் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் உதவி செய்யக்கூடிய நபர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஏன்னா உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க ஆனா அவர்களை மேன்மை பாராட்ட வேண்டிய இடத்துல நீங்க இல்லை நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் என்னுடைய பிரயாணத்தில் நான் பெங்களூருக்கு போன ஆசைப்பட்டேன் நான் பெங்களூருக்கு போனதுக்கு எனக்கு இந்த ஃப்ளைட்டு தான் கொண்டு வந்து என்னை விட்டுச்சுன்றதுனால இந்த ஃப்ளைட்டை நான் வணங்க போறது கிடையாது அதே போல இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு ஒரு தேவை வந்துருச்சு அந்த தேவையின் சமயத்துல ஏற்ற நேரத்தில் உதவி செய்த இந்த நபர் தான் எனக்கு எல்லாமே சொல்லுவது எப்படி நியாயம் உங்களுக்கு புரியுதா சிலருக்கு புரியுது ஆனாலும் என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த மனுஷன் எனக்கு உதவி செஞ்சுட்டா இருப்பான் அந்த மனுஷனை வந்து என்ன பண்ணணும் எப்பவும் விட்டு கொடுக்கூடாது என் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை வாழ வைக்கும்படியா எனக்காய் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் இன்ட்டு செவனும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் எனக்காக ஆண்டவர் வேலை இருக்கிறாரு நான் அவரை எங்கேயாவது மேன்மை பாராட்டுகிறேனா எங்கேயாவது அவரை உயர்த்தி சொல்லிருக்கிறனா யாராவது அவரை பத்தி தப்பா பேசும்போது அப்படிலாம் இல்லைன்னு சொல்றனா யாராவது அவரை பத்தி தூசிக்கிற பொழுது அப்படிலாம் இல்லைன்னு சொல்றனா கிடையாது ஆனா ஒரு மனுஷனை யாராவது உங்களுக்கு முன்னாடி ஏதாவது பேசிட்டா உடனே போய் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியும் அவரை பத்தி எனக்கு தெரியும் நான் சொந்தம் அவருக்கு நான் என்னுடைய அவர் வந்து எனக்காக எல்லாமே செஞ்சுருக்கிறாரு அவரை பத்தி நீ எப்படி தப்பா பேசுவ ஆண்டரை பத்தி தப்பா பேசும்பொழுது காதுகள் என்ன செய்கிறது அடைந்து கொள்ளுகிறது அப்போ நம்ம வாய் என்ன பண்ண மாட்டேன் மேன்மை பாராட்ட எதை மேன்மை பாராட்ட ஆண்டவரை மேன்மை பாராட்ட நமக்கு வாய்ப்பே கிடைக்கிறது கிடையாது பாருங்க மனுஷனை ஏதாவது சொல்லிட்டா உடனே போய் அவனை மேன்மை பாராட்டி அவர் அப்படி இவர் இப்படி உனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு அவருடைய ஜனங்கள் அவரை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அவரை மேன்மை பாராட்டாமல் மனிதனையும் இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் என்ன ஆவாங்கன்னு கீழே வாசிக்கிறோம் ஆவாங்க வாசிப்போம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் மனிதனை மேன்மை பாராட்டுகிறவன் கீழே சீக்கிரமா விழுந்து போவான் உங்களுக்கு உதவி செய்கிறவங்கள நீங்க என்ன பண்ண வேண்டாம் மதிக்க நான் சொல்லலை உங்களுக்கு உதவி பண்ணவங்கள நீங்கள் கனம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை உங்களுக்கு உதவி பண்ணவங்கள நீங்கள் கனம் பண்ணணும் அவங்களுக்காக என்ன செய்யணும் நிற்கலாம் ஆனால் மேன்மையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் நான் ஜவு பண்ணேன் ஆண்டவர் எனக்காக ஒரு மனுஷனை கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லும் பொழுது நான் அப்படியே மேலேருந்து பார்த்துட்டு கீழே திரும்பி இந்த மனுஷனை தான் ஆண்டவர் உதவி பண்ணார் இவர் அப்படி இல்லை ஏன் பார்வை எப்பவுமே மேலே தான் இருக்கணும் ஏன் பார்வை கீழே வரக்கூடாது எனக்கு ஆயிரம் பேர் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார் இந்த பூமியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே எனக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே தேவன் எனக்கு நன்மை செய்யும்படியா இவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர இவர்கள் தான் எனக்கு நன்மை செஞ்சாங்கன்னு கிடையாது இவர்கள் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு ஆண்டவர் பயன்படுத்தியிருப்பார் அது விசுவாசம் இருக்கா அவங்களுக்கு இவர்கள் இல்லைன்னு சொன்னா இன்னொருத்தர் ஆண்டவர் உருவாக்கி வைப்பார் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அநேக கஷ்டங்கள் அநேக வேதனைகள் பார்ப்போம் ரொம்ப நெருக்கமாய் ஒரு சில ஊழியக்காரர்கள் பழகுவாங்க எங்கள் கூட அவங்க வரும்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க எங்களுக்காக அரிசியோ பருப்போ ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் நமக்கு ஏற்றாற் போல் இல்லாதனால் நம்ம என்ன செய்வோன்னா அவங்க கிட்டே வந்து கொஞ்சம் தள்ளுவோம் பாருங்கள் உடனே அவங்களுக்கு வந்து நான் உனக்கு இவ்வளோ பண்ணிருக்கேன் அவ்வளோ பண்ணிருக்கிறேன் எவ்வளோலாம் செஞ்சுருக்கிறேன் நான் இதை பண்ணது உனக்கு பொறுக்கலையா அப்படின் உடனே நம்ம அவங்கள விட்டு விலகுவோம் விலகிட்டாக்கா அந்த மாதம் என்னாச்சு அரிசி பருப்பு கட்டு அப்படி தானே அந்த மாதம் நான் சொல்றேன் ஜீவனுள்ள சாட்சியாய் ஆண்டவர் அதே மாதத்தில் இன்னொரு அரிசி பருப்பு கொண்டு வருவார் ஆனால் வேற யாரை தூக்கிட்டு வருவாங்க அதை அல்லையே லூயா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட மூணு நாலு தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லே லூயா அல்லே லூயா அப்போ மனுஷன் அல்ல தேவன் அவர்களை அனுப்புகிறார் அனுப்பினவரை நாம் தொழுது கொள்ள வேண்டுமே தவிர வந்தவர்களை தொழுது கொள்ளக்கூடாது அல்ல லூய்யா அனுப்பினவரை தொழுது கொள்ள வேண்டுமே தவிர அனுப்பினவரை கனப்பணுமேன்னு தவிர அனுப்பினவரை மதிக்கணுமே தவிர அனுப்பினவரை மேன்மை பாராட்டணுமே தவிர வந்தவர்களை மேன்மை பாராட்டக்கூடாது நிறைய பேர் வந்தவர்களை மட்டுமே மேன்மை பாராட்டிருக்கிறாங்க அதனால தான் அழைத்தவர் அனுப்பினவர் மேலே அமைதியாக உட்காந்துருக்கறாரு நீங்கள் அவரே பார்த்துட்ருந்திங்கன்னா இன்னும் ஆயிரம் பேர் அனுப்புவார் லே லுயா நீங்கள் அவரே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இன்னும் ஆயிரம் பேர் அனுப்புவார் நீங்கள் இவரை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒருத்தரை தாண்டி நீங்கள் உங்களால் வெளியே போகவே முடியாது நாளைக்கு அவர்களுக்காக நீங்கள் பேசணும் அவர்களுக்காக நீங்கள் நடிக்கணும் அவர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும் இல்லை ஆண்டவருக்காக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னால் நான் இது போல் ஆயிரம் 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 நபர்களை ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்து நிப்பாட்டுவர் இல்லை லுய்யா நீங்கள் வளரணும்னு ஆசைப்பட்றீங்களா மேலே பெருகணும்னு ஆசைப்பட்றீங்களா பெரியால் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா உங்களுக்கு கீழே ஆயிரம் பேர் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா இப்போது நீங்கள் பார்க்குற பார்வை கீழே இருக்கக்கூடாது நீங்கள் பார்க்குற பார்வை மேலே இருக்கணும் என்றைக்கானாலும் அது கீழே வரவே கூடாது அந்த பார்வை மேலே இருந்ததுன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் மேலே கொடுத்துட்டே இருப்பேன்னு சொன்னால் அவர் நம்மளை கீழே ஆசை வச்சுட்டே இருப்பார் இல்லையே லூயா ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் பேர் போவாங்க ஆனால் ஆண்டவர் அவர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார்